ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா, ஜென்னோட பர்த்டே வந்துட்டு நாளைக்கு. ஸோ அதுக்கான வேலையை தான் நாங்கள் அவனுக்கு கவு தீமில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான ப்ராப்ஸ் தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவ்வெல்லாம் வந்து அழகாக கட் பண்ணிவிட்டு, இதில் ஆக்சுவலி நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பெயிண்ட்டில் நாங்கள் வீட்டில் பண்ணோம். ஸோ எதுக்குன்னா, மோஸ்ட்லி வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது கவு. ஸோ அது எதுக்கு கலர் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துகிட்டு இந்த காது இருக்கிற இடத்துல வந்து பிங்க் ஸ்கெட்ச் கொடுத்து பார்த்தோம். பட் அது நல்லா இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிங்க் பெயிண்ட், இது வந்து அக்ரலிக் கலர்ஸ்ன்னு நினைக்கிறேன், எஸ் அக்ரலிக் கலர்ஸில் இந்த பிங்க் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இந்த நோஸ் ஏரியாவும் இந்த இயர்ஸ் ஏரியாவுக்கும் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னொரு சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாக், இதுவும் அனிமல் பிரிண்ட் தான். ஸோ இது நான் தேடினேன், எனக்கு கிடைக்காதனால நான் வந்து இதுவும் ஒரு A4 ஷீட்டில் ஃபுல்லாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கெட்சில் வந்துட்டு கொஞ்சம் டார்க்கன் மட்டும் பண்ணிவிட்டு இருக்கும். நான் அது எப்படி பண்ணோன்றது நான் காட்டுறேன். ஸோ இப்போ எங்களோட ரூம் இப்படி தான் இருக்குது. இங்கே 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 மம்மி சொல்லித்தரேன், தம்பி இங்கே பார்த்துக்கிறேன், இங்கே இப்படி இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும். ஓகே என்ன பண்ணுற ஜென்னுக்காக பண்ண பர்த்டே ப்ராப்ஸ். இது வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஹேங்கிங் வச்சு தொங்க விட போறேன். அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் டைப்ல. சோ இது வந்து ஒரு த்ரெட் பின்னாடி. நாளைக்கு நான் பண்ணி வேணா நான் காட்டுறேன். சோ இது வரிசையா மாதிரி அழகா பிளாக் மாதிரி தொங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஹேங் பண்ண போகிறேன். ஸோ இது என்னென்னா, கவு பேஸ் தீமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து அப்ராட்லேருந்து வரனால ஓவர் ப்ரைஸியாக இருந்துச்சு ஒன்று. அதுவும் இல்லாமல் வந்து ஆன் டைம் டெலிவரியும் கிடையாது. ஸோ அதனால நம்மளே ஓனாக நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்களே வந்து பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்தேன். ஸோ ஏன் இது வந்து திருப்பி டார்க்கன் பண்ணுறோம், அந்தளவுக்கு இது அழகாக கலர் பிளாக் விழுகாதனால நாங்கள் ஸ்கெட்ச் வச்சு திரும்பி கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். அவ்வளோதான், கொஞ்சம் வேலை தான். பட் வந்து ஸோ பர்த்டேக்கு பண்ணுற போது நம்ம குழந்தைங்க நம்ம பண்ணால் அது ஒரு ஹாப்பினஸ் இல்லையா. ஸோ அதனால என் தம்பிக்கு பர்த்டே, அதனால நாங்கள் இது செய்கிறோம். நாம் இப்போ செய்யலாம். அப்போ சாப்பிடலாம். கத்திரிக்காய் இல்ல, கிரீன் சில்லி. சரி பாப்பு, இது பேர் என்னது? தங்கம். இது வெரி குட். சரி சொல்லம்மா. இது லெமன். வெரி குட். பாஸ்கெட்ல போட்டுக்கோ. ஓகே வில்லி. சரி, அந்த ஆச்சிக்கு பை சொல்லி. ஒன்று போதும், ஆச்சிக்கு பை சொல்லி. இல்லை வேணாம்.
ஓகே ஜுவானா இப்போ நம்ம எங்க போறோம் சிக்கன் வாங்க போறோம் வாவ் சிக்கன் என்ன செய்ய போறீங்க தம்பிக்கு பர்த்டே அதனால நம்ம சிக்கன் செய்ய போறோம் சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் யே ஓகே அது வாங்க அம்மா வாங்க பின்னாடி ஒரு பை இருக்கு அது அதுல ஃப்ரூட்ஸ் காட்டேன் ஓகே சிக்கன் வாங்க போலாம் வாங்க பாத்தீங்கன்னா நாங்க சிக்கன் பிரியாணி செய்ய போறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனியன்ஸ் பீல் பண்ணிட்டு கட் பண்ண போறோம் ஜான பாப்பா சிக்கன் பிரியாணி யாருக்கு தர போறோம் தாத்தா பாட்டிக்கு ஆமா சோ நிறைய ரோட் சைடுல இருப்பாங்க இல்லையா ஹெல்ப்லெஸ் தாத்தா பாட்டிஸ் அவங்க எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு நாங்க வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்க போறோம் சோ அதுக்காக தான் நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஜென்னிங்க வா ஜென்னங்க வந்து ஆனியன்ஸ் எல்லாம் பீல் பண்ணி தா மம்மிக்கு குடி ஆனியன் பீல் பண்ணி தா ஆனியன்ஸ் பீல் பண்ணி கொடு அக்கால இவ்ளோ அழகா பண்றேன் நீ பண்ணு நாம பிரியாணி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ எனக்கு பிரியாணி எப்படி செய்யிறது அத நான் சொல்லி தர போறேன் because it's a very big process நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 kg க்கு நான் இது செய்ய போறேன் சோ இது நிறைய தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் நீங்க இந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக நம்ம குக் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நான் பாத்து வச்சிருக்கேன் சோ ஒவ்வொண்ணு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் சோ என்ன நடக்குது நீங்க just டைம் லாப்ஸ்ல கலகலகலன்னு பாத்துட்டே இருங்க ஓகேவா அரிசி போடுறதா மெயின் இப்போதானே ஃபர்ஸ்ட் இவ்வளவு பேர் செய்றேன் 2 கிலோ செஞ்சிட்டேன் அவ்வளவு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா பிரியாணி பார்க்க போறோம் Thank you.
Thank you.